ஹன்சிகா நடிக்கிற கார்டியன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சபரி அண்ட் குரு சரவணன்னு ரெண்டு பேர் இந்த மூவியை டைரக்ஷன் பண்றாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. இது ஒரு ஹாரர் மூவி. அசோக் செல்வனோட நித்தம் ஒரு வாணம் மூவிக்கு தென்சால யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 4 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. அசோக் செல்வன், ரித்து வர்மா, அபர்ணா பாலமுரளி, சிவாத்மிகா இந்த மூவியில் நடிக்கிறாங்க. சமந்தாவோட யசோதா மூவி ட்ரெய்லரை அக்டோபர் 27 ஈவினிங் 5:36 ரிலீஸ் பண்ண போறாங்க. வாரிசு படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிகள் ரேட்ஸை 7 Screen ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்க. அதே சமயம் வாரிசோட கிளாஷ் ஆக போற துணிவு படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிகள் ரேட்ஸை உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். வாரிசு படத்த 7 Screen ஸ்டுடியோஸும் துணிவு படத்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்றதுனால இதுல எந்த மூவிக்கு அதிகப்படியான தியேட்டர்ஸ் கிடைக்கும்னு தெரியல. துணிவு படத்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்றதுனால துணிவு படத்துக்கு அதிகப்படியான தியேட்டர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கிறதா ஒரு சைடு சொல்றாங்க. ஆனா அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரெண்டு பெரிய ஹீரோஸோட மூவி, ரெண்டு மூவிக்குமே ஈக்குவலா ஸ்கிரீனை பிரிக்கதான் முயற்சி செய்வாங்க. அதையும் தாண்டி இந்த ரெண்டு மூவிஸ்ல ஏதாச்சும் ஒரு மூவிக்கு அதிகப்படியான தியேட்டர்ஸ் போனுச்சுன்னா அந்த மூவிக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு மூவிஸோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனா தான் தெரியும் இந்த ரெண்டு மூவிஸ்ல எந்த மூவிக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்குன்னு. தளபதி 67 மூவில ஏற்கனவே அர்ஜுன், சஞ்சய் தத்து, கௌதம் மேனன், பிருத்விராஜனா வில்லனா நடிக்க போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா டைரக்டர் மிஷ்கின் இந்த படத்துல இன்னொரு வில்லனா நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த மூவில 6 வில்லன்கள் நடிக்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல 5 பேரோட பேர் இப்ப அடிபட்டு இருக்கு. முன்னாடி வந்த நியூஸ் மாதிரி இதுவுமே இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூஸா தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த மாசத்துல இந்த தளபதி 67க்கான பூஜையை கண்டிப்பா போட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த பூஜையிலேயே தெரிஞ்சிருந்த லிஸ்ட்ல சொன்னவங்க யார் யார் நடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.